Hey guys, this is Venkat for venkatvin.com. உங்க வீட்டை எல்லாம் நடந்தும் நடக்கணும் சொல்லி இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். நீங்க ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணிட்டு இருந்தீங்க, ஒரு ஜெனியூனான ஃபினான்சியல் கன்சல்டிங் வேணும் அப்படின்னா, லைக் ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தீங்க, ஒருத்தவங்கிட்ட கேட்டுட்டு நம்ம எது பெஸ்ட் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 9384716268 அப்படிங்கிற நம்பருக்கு எந்த டைம்லாம் நீங்க மெசேஜ் பண்ணலாம். ஹம்பிள் ரெக்வஸ்ட், ஒரு வார்த்தை எவ்வளவு கன்சல்டிங் ஃபீன்னு கேட்டுட்டு அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. நான் ஒரு சின்ன கன்சல்டிங் ஃபீ ரெக்வஸ்ட் பண்ணுறேன். ஸோ யங்ஸ்டார் இன்சூரன்ஸ் பாலிசி பார்த்து ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூ பார்த்துடலாம். இதோட அல்டர்நேட்டிவ் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நிவாபுபா ரீஅஷூர், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், லிங்க் போய் பார்த்துக்கோங்க. வெரி பிக் தேங்க்ஸ் டு என்ஆர்ஐஸ் அண்ட் கார்பரேட் இந்தியா ஹுவர் சப்போர்ட்டிங் மீ ஸோ ஃபார். நம்பர் மேலே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும், எப்போனாலும் நீங்கள் கால் பண்ணலாம். டிஸ்க்ளைமர், ஏதோ ஒன்று பார்த்துட்டு ஆன்லைனில் போய் வாங்காதீங்க, இட்ஸ் ஆல் அப் டு யுவர் ஓன் ரிஸ்க். ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ப்ராடக்ட் சஜஷன் மாறும். ஸோ பார்த்தலாம். ஓகே, டெஸ் ப்ரௌசர் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. சி, ரெண்டு பேர் இருக்கிறதுனால டோன்ட் திங்க் தட் இட்ஸ் ஃபார் ஒன்லி ஃபார் யூனோ கப்பிள்ஸ் ஆர் மேரிட் பீப்புள், யங்ஸ்டர்ஸும் வாங்கிக்கலாம், ஐ மீன் சிங்கிள்ஸும் வாங்கிக்கலாம். அதை தவிர வேறு இன்னும் எனக்கு சொல்ல தோணலை இந்த ப்ரௌசர் பார்க்கும்போது. எனவே யங்ஸ்டார் சம்மரி என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த 18 to 40 இயர்ஸ் வந்து கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரொக்ரெசிவ் டைம் இன் லைஃப், ஒரு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க அவங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்துட்டு திடீர்னு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துருச்சுன்னா தாங்க மாட்டீங்க, ஸோ ஒரு ஃபினான்சியல் பேர்டன் வந்துடும். ஸோ அதனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கிக்கோங்கன்னு ஒரு அட்வைஸோட ஆரம்பிக்கிறாங்க, பேசிக்கலி பயன்படுத்தியிருக்காங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ், மேக்ஸிமம் 40 வயசு வரைக்கும் எடுத்துக்கலாம். ஓகே, இது என்ட்ரி ஏஜ். பட் ஃபேமிலி ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா 3 மாத குழந்தையிலேருந்து 25 வயசு இருக்கவங்களை வந்து ஒரு சைல்டு மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. தட்ஸ் இட். லைஃப் லாங் ரினியூவல் பண்ணிக்கலாம். சம்மர்ஷியூடு வந்து இண்டிவிஜுவல் பாலிசி வந்து 3 லேக்ஸ்லேருந்து ஆரம்பிக்குது அப் டு 1 crore. ஃபேமிலி ஃபோட்டோனா 5 லேக்ஸ்லேருந்து 1 crore வரைக்கும் ஆகுது. 5 லேக், 10 லேக், 15 லேக், 20 லேக், மோஸ்ட்லி என்ஆர்ஐஸ் பார்த்தீங்கன்னா 20 லேக், 25 லேக்ஸ் அந்த மாதிரி வாங்குறாங்க சம் இன்ஷூர். அதுக்கு மேலே 1 crore ஒரு சில பேர் வாங்குறாங்க, அவ்வளோதான். ஃபேமிலி ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து மிட் டேர்ம் இன்க்ளூஷன்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க. அதாவது மேரேஜுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு இந்த பாலிசி எடுத்துருந்தீங்கன்னா மேரேஜுக்கு அப்புறம் ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ சேர்த்துக்கலாம், இல்லை அடாப்டட் சைல்டு சேர்த்துக்கலாம், நியூபார்ன் பேபி சேர்த்துக்கலாம். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஸ் சூன் அஸ் யூஆர் மேரீட், அது வந்து கம்பெனிக்கு வந்து ஒரு 45 நாள் இன்டிமேட் பண்ணுங்கிறாங்க. வை சுட் யூ டு தேட்? எங்கள் யாராவது கல்யாணம் ஆகி 45 வயசு இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்லுவாங்க, சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுவாங்களா? ஐ டோன்ட் நோ வாட் கைண்ட் ஆஃப் ரூல் இஸ் திஸ். எனவே ப்ரீ அக்செப்டன்ஸ் மெடிக்கல் ஸ்க்ரீனிங் இருக்கான்னு கேட்குறாங்க. நோ, அது இல்லை. வெயிட்டிங் பீரியட் இது ஒரு நல்ல விஷயம் இந்த பாலிசியில். ஆல்ரெடி இப்போ சின்ன வயசில் டயபெட்டிஸ் பீப்பிள்லாம் இருக்குது, அவங்களுக்கு வந்து இப்போ வெயிட்டிங் பீரியட் வந்து மேண்டேட்ரியாக இப்போலாம் 3 இயர்ஸ் போடுவாங்க ஒரு சில பாலிசியில். இது வந்து 1 இயர் தான் வெயிட்டிங் பீரியட், அது மூலிமா வரக்கூடிய இஷ்யூஸ்க்கு. ஸ்பெசிஃபிக் டிசீசஸ் இஃப் ஐ எம் நாட் ராங், எனக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோன்னு தெரியல. ஸோ 1 இயர் வெயிட்டிங் பீரியட் தான் நினைக்கிறேன் ஸ்பெசிஃபிக் டிசீசஸ்க்கும். லேட் நைட்டில் பண்ணுற வீடியோ, ஸோ அப்படி தான் பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ டாக்ஸ் பெனிஃபிட் இருக்குது செக்ஷன் 80D, ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எனவே இந்த ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் இருக்குது இந்த பாலிசியில். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் பாலிசி ஹோல்டர்னா ஒரு 5 லேக்ஸ் சம்மர் ஷூட் வச்சுருந்தா ஒரு பெர் மெம்பர் பெர் இண்டிவிஜுவல் பாலிசி ஹோல்டர் இண்டிவிஜுவலில் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ் பெர் இயர் நீங்கள் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கலாம். ஃப்ளோட்டரில் பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய்க்கு பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும் சேர்த்து. நீங்கள் 15 லேக்ஸ் மேலே சம்மர் ஷூட் வச்சுருந்தீங்கன்னா இண்டிவிஜுவலுக்கு வந்து ஒரு பர்சனுக்கு 3500, ஃபேமிலி ஃப்ளோட்டராக இருக்கவங்களுக்கு ஒரு 5000 எடுத்துக்கலாம். பட் இது ரினியூவலில் தான் அவங்க பே பண்ணுவாங்க கம்பெனி உங்களுக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன செக் வைக்கிறாங்க பாருங்க. ஸோ எனவே இவ்வளோ தூரம் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஐ திங்க் யூ ஆர் சீரியஸ்லி இன்ட்ரெஸ்டட். உங்களுக்கு கன்சல்டிங் பண்ணணும்னா மெசேஜ் பண்ணுங்க. ஐ ஹாவ் எ வெரி ஸ்மால் கன்சல்டிங் ஃபீ, தட்ஸ் இட். ஸோ ரூம் ரெண்ட் லிமிட் இருக்குன்னு தான் சொல்லணும். காரணம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிங்கிள் ப்ரைவேட் ஏசி ரூம் இருக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. தட் இஸ் வெல் அண்ட் குட். நம்ம சிங்கிள் ப்ரைவேட் ஏசி ரூம் தான் தங்குவோம்னு நினைக்கிறோம். பட் ஒரு எமர்ஜென்சி டைமில் திடீர்னு நிறைய பேருக்கு மீன் ஒரு பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, அவங்க பர்பஸாகவே கூட எங்களுக்கு வந்து விஐபி சூட் தான் இருக்குது, வேறு மாதிரி ஒரு லக்ஸரி சிங்கிள் ப்ரைவேட் இல்லாமல் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரூம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா தேவையில்லாமல் அதில் வந்து உங்களுக்கு வந்து கேப்பிங் வரும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐசியூக்கு வந்து கேப்பிங் எதுவும் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ ரூம் அண்ட் கேப்பிங் இல்லாமல் ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நிவாபு பரிஷோ பாருங்கள், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 60 டேஸ், போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் பார்த்தீங்கன்னா 90 டேஸ் வரைக்கும் இருக்குது. தட் இஸ் இட். ஸோ எமர்ஜென்சி ரோட் ஆம்புலன்ஸ் ஆப்வியஸ்லி இருக்குது, இதோட லிமிட்டேஷன் என்னென்னு கிளியராக பார்க்கலாம். பட் அதில் என்னென்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா ரொம்ப கிளியராக பாலிசி எழுதியிருக்கிறாங்க. இங்கே பார்த்துக்கோங்க, ஆம்புலன்ஸுக்கு நாங்கள் கொடுப்போம், ஆனால் ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் டு கோ டு ஹாஸ்பிட்டல், ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு மட்டும் தான் கொடுப்போம், மெடிக்கல் ரீசன்ஸ்க்கு போனால் தான் கொடுப்போம் அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலேருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆன மட்டும் தான் கொடுப்போம். ஆப்வியஸ்லி அதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ எவனோ என்னவோ பண்ணியிருக்கிறான், ஆம்புலன்ஸில் வந்து அகோ வரைக்கும் போயிட்டு கிளைம் கேட்டிருக்கான், அதனால அந்த கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. எனவே
ஸோ காஸ்ட் ஆஃப் ஸ்டென்ட் ஓகே எல்லாத்துக்குமே என்னதுக்காக கவர் பண்ணுறோம்னு போடுறாங்க, சர்ஜன்ஸ், அனஸ்தீசிஸ்ட், மெடிக்கல் ப்ராக்டிஸ்னர், கன்சல்டன்ட் ஃபீஸு, ஸ்பெஷலிஸ்ட் ஃபீஸு, ஸோ ஐசியூ சார்ஜஸ் எல்லாத்துக்கும் மீன் கவர் பண்ணுறோம்னு போட்டிருக்காங்க. Like it is covered in any health insurance product. So, this is a specific cost of stent when in the National Pharmaceuticals Pricing Authority or a capping which is on the stent, avanga vandu in the stent ku ivlo dhaan irukku nu solittu or capping vechirukanga avlo dhaan und stent mari or sila surgery la stent replacement panuvaanga la and the capping based panni dhaan kudupom abingiranga idhil irundhu neenga onnu purichikireenga எந்த ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டுமே வந்து 100% ஏன் கிளைம் கொடுக்கல அப்படின்னா, ஒரு சில நேரம் ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து இவ்வளோ தான் வாங்கணும் ஒரு சர்ஜரிக்குன்னு லிமிடேஷன் வச்சுருப்பாங்க. ஒரு சில அவங்க இந்த சர்ஜரிலையோ இதுலையோ யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸுக்கும் வந்து இவ்வளோ தான் வாங்கணும்னு லிமிட் கேப்பிங் இருக்குது. அதோட ஜாஸ்தியாக ஹாஸ்பிட்டல் சார்ஜ் பண்ணும்போது நோதர் கோ ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி கனாட் பே மச். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் கதை காமிச்சிருக்கேன், ஸ்டார் வெல்னஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, அதாவது ஆப் வச்சுட்டு அலைய வேண்டியது எல்லா ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி இது கொடுக்குறாங்க. நடக்கிறதுக்கு, ஓடுறதுக்கு, பாடுறதுக்கு, ஆடுறதுக்கு எல்லாம் ஒரு பாயிண்ட் கிடைக்கும், அதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட்டு கிடைச்சா வாங்கி சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ரினியூவல் அப்போ மெட்டர்னிட்டி பெனிஃபிட் இருக்குது, இது சில்வர் அண்ட் கோல்ட் பிளான் சொல்கிறாங்க. கோல்டு பிளான் எடுத்தீங்கன்னா மெட்டர்னிட்டி பெனிஃபிட் இருக்குது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மெட்டர்னிட்டி பெனிஃபிட்லாம் போகாதீங்க, ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது ஒரு அவுட் பேஷண்ட்டுக்கு கிடைக்குமா, மெட்டர்னிட்டி பெனிஃபிட் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ரொம்ப ரிசர்ச் பண்ணிங்கன்னா தேவையில்லாமல் ப்ரீமியம் தான் ஜாஸ்தி ஆகும். பாருங்கள் சப்லிமிட் வேறு வச்சுருக்காங்க, அதில் ஒரு 30,000 தான் கிடைக்கும். வேணா எடுத்துக்கலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஒரு பாலிசியில் இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். 3 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு மெட்டர்னிட்டி பெனிஃபிட் கிடைக்கும், கோல்டு பிளானில் இருக்குது. அதுபோல் ஹாஸ்பிட்டல் கேஷ் பெனிஃபிட்னு சொல்கிறாங்க, அதான் ஒரு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் நடக்கிற எக்ஸ்பென்சஸ் வேறு. இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு உடம்பு முடியல, நீங்கள் அவங்கள பார்த்துக்கிறீங்கன்னா உங்களோட இன்கம் லாஸ் ஆகும், இல்லாட்டி நீங்கள் ஒரு புது ஊருக்கு போகிறீங்க அங்கே வந்து வேறு ஃபுட் எக்ஸ்பென்சஸ் தான் ஆகும். அதை சரி கட்டுறதுக்காக இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் கேஷ்னு சொல்லிட்டு எல்லா ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியும் கொடுக்குறாங்க. இதில் வந்து அந்த கோல்டு பிளான் எடுத்துட்டிங்கன்னா 1,000 ரூபீஸ் பெர் டே மேக்ஸிமம் ஒரு பாலிசி இயரில் 14 டேஸ்க்கு கொடுக்குறாங்க அந்த அந்த கோல்டு அண்ட் மீன் ஹாஸ்பிட்டல் கேஷ். ஆட்டோமேட்டிக் ரெஸ்டோரேஷன் சம் இஷ்யூட் ஓகே. இதே முன்னாடியே ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் நீங்கள் வந்து 5 லேக்ஸ் சம்மிஷ் தான் வச்சிருக்கீங்க, மார்ச் ஒரு அது ஒரு ஆகி ஒருத்தங்க அட்மிட் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 5 லட்சமும் செலவாயிருந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க. அப்போ பேலன்ஸே இருக்காதுன்னு நினைக்கிறோம், பட் ஆக்சுவலி என்ன பண்ணுறாங்கன்னா நோ பேலன்ஸ் வந்து ரெஸ்டோர் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ ஜூன் மாதத்தில் வந்து ஒரு ஃபேமிலி ஃபோட்டோனு வச்சுக்கோங்களேன், முதல்ல ஹஸ்பண்ட்க்கு எதோ ஆகுது, ஒய்ஃபுக்கு வந்து ஜூனில் எதோ ஒன்று ஆகுதுன்னா பேலன்ஸ் இல்லையே நினைக்க வேண்டாம், ஆல்ரெடி இந்த பாலிசியெல்லாம் 5 லேக்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரெஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க மறுபடியும் 5 லேக்ஸ்க்கு. ஸோ இது ஆட்டோமேட்டிக் ரெஸ்டோரேஷன் ஆஃப் சம் இஷ்யூன்னு சொல்கிறாங்க. 100% ஆஃப் பேசிக் சம் இஷ்யூ ரெஸ்டோர் ஆயிருது. ஸோ கியூமுலேட்டிவ் போனஸ் அப்படின்னா நோ கிளைம் போனஸ், இது வந்து கொஞ்சம் கம்மி தான், மற்ற கம்பெனிலாம் 50% கொடுக்குறாங்க, இவங்க வந்து 20% ஃப்ரம் பர் நோ கிளைம் இயர் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் 100% வரைக்கும் நீங்கள் ஒரு 10 லேக்ஸ் சம் இஷ்யூட் வச்சுருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் வந்து அது ஒரு 20% ஜாஸ்தி ஆகும், ஒரு 2 லேக்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அந்த வருஷம் நீங்கள் நோ கிளைம் வாங்காமல் ரினியூவல் பண்ணீங்கன்னா. ஸோ இது ஒரு நல்ல பெனிஃபிட் தான். இந்த ரோட்ல ஆக்சிடென்ட் ஆர்டிஏன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட், அதில் எதுவும் ஆனால் மாத்திரம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 10 லேக்ஸ் சம் இஷ்யூட் வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சம் இஷ்யூட் வந்து 12.5 லேக்ஸ் ஆகிடும், அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு 2 லட்சம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிடும், 25%. மேக்ஸிமம் ஒரு பாலிசியில் வந்து ஒரு மேக்ஸிமம் 10 லேக்ஸ் வரைக்கும் ஆட் ஆகும் அப்படிங்கிறாங்க. கண்டிஷன்ஸ் அப்ளை, ஏன்னா நிறைய கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க அதுக்கு. ATD டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கு, முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பாலிசி வந்து 5 லேக்ஸ் மீன் 3 லேக்ஸ்லேருந்து 1 கோர் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட் நிவா பூபா ரியஷூர் வேணா போய் பாருங்க, ஐல் பி ஹாப்பி டு கைட் யூ. திஸ் இஸ் வெங்கட் ஃபார் வெங்கட்ஃபின்.com. முன்னாடியே சொல்ற மாதிரி நீங்க ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணிட்டு இருந்தீங்க, ஒரு ஃபினான்சியல் ப்ராடக்ட்ல வந்து எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தீங்களும் சரி, ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், அது வந்து ப்ராப்பரா ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து அதை கரெக்டா பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 9384716268 அப்படிங்கிற நம்பருக்கு இந்த டைம்ல நீங்க மெசேஜ் பண்ணுங்க, ஐல் பி ஹாப்பி டு கைட் யூ. வெரி ஹம்பிள் ரிக்வஸ்ட் ஒன்ஸ் அகெயின், எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேட்டுட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள், நல்லா இருங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி இது 3வது வீடியோ பண்ணிட்டோம், ஐ எம் ரியலி டயர்ட். ஏன்னா நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க, சரி இதுவும் அடிச்சு விடுவோன்னு சொல்லிட்டு போட்டு விட்டேன். தேங்க்யூ ஸோ மச், நல்லா இருங்க.